தமிழகத்தில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வரும் என அறிவித்தது தமிழக அரசு. வார நாட்களில் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் வருகிற 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று முழு ஊரடங்கு அமல் என்று அறிவிப்பு. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாநிலம் முழுவதும் ஒருநாள் முழு ஊரடங்கு. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கின் போது பொது போக்குவரத்து இயங்காது என்று அறிவிப்பு. மெட்ரோ ரயில்களும் ஓடாது என்று அறிவித்தது தமிழக அரசு. இரவு நேர ஊரடங்கில் அனைத்து வணிக நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், கடைகள், உணவகங்கள் செயல்பட அனுமதி இல்லை. இரவு 10 மணிக்கே அனைத்து கடைகளும் வணிக நிறுவனங்களும் மூடப்பட வேண்டும் என உத்தரவு. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே நேரடி வகுப்புகள் நடைபெறும் என அறிவிப்பு. பொதுத் தேர்வுக்கு செல்வதால் மாணவர்களின் நலன் கருதி நடவடிக்கை என விளக்கம். அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை என தமிழக அரசு அறிவிப்பு. மழலையர் பள்ளிகள், நர்சரி பள்ளிகள் செயல்படவும் அனுமதி இல்லை என உத்தரவு. அனைத்து கல்லூரிகள், தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு வருகிற 20ஆம் தேதி வரை விடுமுறை. தேர்வு எழுதும் பொருட்டு விடுமுறை அளிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு. ஞாயிறு ஊரடங்கின் போது உணவகங்களில் பார்சல் சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி. காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை உணவு டெலிவரி செய்யும் வணிக நிறுவனங்கள் செயல்பட அனுமதி. பொது பேருந்துகள், புறநகர் ரயில்களில் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க உத்தரவு. மெட்ரோ ரயில்களில் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்கலாம் என்றும் உத்தரவு. தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கின் போது மாநிலத்திற்குள்ளான பொது மற்றும் தனியார் பேருந்து சேவைகளுக்கு அனுமதி. மாநிலங்களுக்கு இடையிலான பேருந்து சேவைகளுக்கும் அனுமதி என்றும் உத்தரவு. மீன் மற்றும் காய்கறிகளை விற்பனை செய்ய 1க்கும் மேற்பட்ட இடங்களில் சந்தைகள் அமைக்க வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிட்டது தமிழக அரசு. துணிக்கடைகள், நகைக்கடைகளில் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். கொரோனா பரவலை அடுத்து உத்தரவிட்டது தமிழக அரசு. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் அதிகபட்சம் 100 பேருக்கு மட்டுமே அனுமதி. இறப்பு சார்ந்த நிகழ்ச்சிகளில் 50 பேருக்கு மட்டுமே அனுமதி. அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் மக்களுக்கு அனுமதி இல்லை. திங்கள் முதல் வியாழன் வரை மட்டுமே வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல அனுமதி. இரவு நேர ஊரடங்கின் போது தமிழகம் முழுவதும் பெட்ரோல் பங்குகள் செயல்பட தமிழக அரசு அனுமதி. சரக்கு வாகனங்கள், எரிபொருள் வாகனங்கள் இரவு நேரத்திலும் இயங்க அனுமதி. இரவு நேர ஊரடங்கின் போது அத்தியாவசிய பணிகளுக்கு அனுமதி என்று தமிழக அரசு உத்தரவு. பால், மருந்து விநியோகம், மருத்துவமனைகள், ஏடிஎம்கள் செயல்பட தடை இல்லை. இரவு நேர ஊரடங்கின் போது ரயில், விமானம், பேருந்துகளில் பயணிப்போர் சொந்த வாடகை வாகனங்கள் பயன்படுத்த அனுமதி. பயணிகள் வாகனங்களில் பயணிக்கும் போது பயணச்சீட்டுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவு. தமிழகத்தில் அனைத்து கடற்கரைகளிலும் நடைப்பயிற்சி மேற்கொள்ள மட்டுமே அனுமதி. நடைப்பயிற்சி தவிர ஏனைய உபயோகத்திற்காக மக்கள் கடற்கரைகளுக்கு செல்ல அனுமதி இல்லை. உணவகங்கள், விடுதிகள், தங்கும் விடுதிகளில் 50% இருக்கைகளில் மட்டுமே வாடிக்கையாளர்களை அனுமதிக்க வேண்டும். கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவு. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள MIT கல்வி நிறுவனத்தில் 46 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 1417 மாணவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை முடிவில் 46 பேருக்கு தொற்று உறுதியானதால் கல்வி நிறுவனத்தை ஒரு வாரம் மூட செங்கல்பட்டு ஆட்சியர் ராகுல் நாத் உத்தரவு. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் இன்று நடைபெற இருந்த பிரதமரின் நிகழ்ச்சி ரத்து என அறிவிப்பு. போராட்டத்தால் ஏற்பட்ட பாதுகாப்பு குளறுபடிகள் காரணமாகவே பிரதமரின் நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாக விழா மேடையில் அறிவித்தார் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா.
மூன்று கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கில் தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கைது. கர்நாடக மாநிலம் ஹசன் பகுதியில் வைத்து தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். வீட்டு தனிமையில் இருப்பவர்களுக்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டது மத்திய சுகாதாரத்துறை. கொரோனா பாதிப்புக்கு பின்னர் தொடர்ந்து 3 நாட்கள் காய்ச்சல் இல்லாவிட்டால் 7வது நாளில் சுய தனிமைக்கு விடை கொடுக்கலாம் என அறிவிப்பு. கொரோனா அறிகுறிகள் இருந்தால் தாங்களாகவே மருந்து மாத்திரைகளை வாங்கி சுய வைத்தியம் பார்க்கக்கூடாது. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது கட்டாயம் என மத்திய அரசின் சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் நேரலையாக ஒளிபரப்பு. யூடியூப், ட்விட்டர், அரசு கேபிள் டிவி மற்றும் டிஐபிஆர் இணையதளத்தில் ஒளிபரப்பு. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என மத்திய அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என ஆளுநர் உரையில் தகவல். 1 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை 2030ஆம் ஆண்டுக்குள் அடையும் வகையில் தொழில் முதலீடுகளுக்கு உடனடி ஒப்புதல். கொரோனா இடருக்கு மத்தியில் குறுகிய காலத்தில் தமிழக பொருளாதாரத்தை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் உறுதி. தனியார் ஆய்வகங்கள் கொரோனா பரிசோதனைக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை. ஒரே பைக்கில் அதிவேகமாக சென்ற 3 பள்ளி மாணவர்கள் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. 18 வயதுக்கு கீழே உள்ள சிறார்கள் வாகனம் ஓட்டுவதற்கு அனுமதி இல்லாத நிலையில் விதிகளை மீறியதால் விபரீதம். பஞ்சாப் நேஷனல் வங்கியின் கிளை ஒன்றில் புகுந்த நபர்கள் உதவி மேலாளரையும் தடுக்க வந்தவர்களையும் சரமாரியாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள். தனது மனைவிக்கு மாலை 6 மணிக்கு மேல் போன் செய்தது ஏன் என கூறி மகன்களுடன் சென்று உதவி மேலாளரை தாக்கியதாக புகார். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டை. பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை.